எனக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிஸ்டியில் இருக்கக்கூடிய லேட்ரு சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ் பார்ட் ஒன் வீடியோ தான் போகிறோம் இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து எம்சிக்யூஸ் கவர் ஆகும் இந்த டாபிக் ரிலேட்டட் என்ன என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து கவர் பண்ணிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க த சோலாஸ் பிலாங் டு ஒன் ஆஃப் த்ரீ மைட்டி டைனஸ்டீஸ் த ட்ரூல் த தமிழ் கண்ட்ரி இன் இயர்லி ஹிஸ்டாரிக்கல் பீரியட் ஸோ வரலாற்றோட தொடக்க காலத்தில் வந்து மூன்று வலிமை வாய்ந்த மரபொழி அரசர்கள் வந்து தமிழகத்தை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க இங்கே த்ரீ மைட்டி டைனஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியாஸ் இவங்கள வந்து சங்கம் லிட்ரேச்சரில் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா மூவேந்தர் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க சங்கம் இலக்கிய சங்க இலக்கியத்தில் வந்து மூவேந்தர்கள் அதாவது சேர சோழ பாண்டியர்களை வந்து மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க தேவர் நோன் ஃபார் த வேலர் அண்ட் ஃபார் த பேட்ரினேஜ் ஆஃப் த தமிழ் லாங்குவேஜ் அவங்க அவங்களோட வீரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் மொழி மேலே அவங்க கொடுத்த ஆதரவு இதன் மூலமாகவும் அவங்க வந்து அறியப்படுறாங்க மெனி சாங்ஸ் கம்போஸ்ட் இன் ஹை ப்ரைஸ் ஆஃப் தர் க்ளோரிஸ் அவங்க அவங்களோட பெருமைகளை பார்த்திங்கன்னா அவங்களோட பெருமைகளை வந்து அவங்களோட க்ளோரிஸ் ப்ரைஸ் இதெல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா பாடல்களாக வந்து ஏற்று ஏற்றிருக்காங்க சாங்ஸாக வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க ஹவ்எவர் ஆஃப்டர் த சங்கம் பீரியட் அன்டில் அபவுட் த நைன் சென்ச்சுரிஸ் இ தேர் ஆர் நோ ரெக்கார்ட்ஸ் அபவுட் தம் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ சங்கம் பீரியடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சங்க காலத்துக்கு பின் பார்த்திங்கன்னா நைன்த் சென்ச்சுரிஸ் இ வரைக்கும் வந்து அவங்கள பற்றி எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சேஞ்சஸ் தட் ஓவர் டுக் தமிழகம் இந்த இன்டர்வீனிங் பீரியட் ப்ராட் அபவுட் த மேஜர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் த ரீஜன்

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்களோட த தோற்றத்துக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் த ரிவர் வேலிஸ் ஃபெசிலேட்டட் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லீடிங் டு த எமர்ஜென்ஸ் ஆஃப் பவர்ஃபுல் கிங்டம்ஸ் அந்த பிற்கால சோழர்களோட தோற்றத்துக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ஒன்று பார்த்திங்கன்னா வேளாண்மை விரிவாக்கம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஸோ எதனால் வே வேளாண்மை விரிவாக்கம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆற்று வடிவங்களில் தான் இவங்களுடைய இடங்கள் வந்து இருந்திருக்கு ஸோ ஆற்று வடிவங்களில் வந்து இடம் இருந்ததுனால வேளாண்மை விரிவாக்கம் வந்து நல்லா இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் கிங்டம் வந்து உருவாகுச்சு த அக்ரிகல்ச்சர் கல்ச்சர் பூம் ரிசல்டட் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் சல் சர் சர்ப்ளஸ் ஃபுட் கிரைன்ஸ் ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் வேளாண்மை பெருவளர்ச்சினால பார்த்திங்கன்னா உபரி தானியங்கள் வந்து உற்பத்தி வந்து அதிகமாகுது சர்ப்ளஸ் வந்து அதிகமாகுது பட் த சர்ப்ளஸ் இன் ப்ரொடக்ஷன் ரிசல்டட் இன் அன்இக்வல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இந்த உ இந்த உபரி இந்த சர்ப்ளஸ் பார்த்திங்கன்னா சமமற்ற செல்வ ப பகிர்வுக்கு வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் வெல்த் வந்து இந்த சர்ப்ளஸ்னால ஏற்படுது சொசைட்டி கிராஜுவலி பிக்கேம் ஹைலி டிஃப்ரென்ஷியேட்டட் அன்லைக் இந்த த இயர்லி பீரியட் சமூகம் பார்த்திங்கன்னா படிப்படியாக வந்து ஒரு பெரிய அளவினால வேறுபாடுகளுக்கு வேறுபாடுகளுக்கு வந்து உள்ளாகுது இன்ஸ்டியூஷன் அண்ட் ஐடியாஸ் ஃப்ரம் த நார்த் ஆஃப் இந்தியா சச் த டெம்பிள் அண்ட் ரிலீஜியன் பிரச ர ரெப்ரஸண்டட் எமர்ஜ் ஏஸ் ஏ நியூஃபோஸ் இந்தியாவோடய வட பகுதிகளில் அறிமுகமாகிற மதங்கள் அதாவது ரிலீஜியன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெம்பிள் போன்ற நிறுவனங்கள்னால பார்த்திங்கன்னா சிந்தனை போக்குகள் வந்து ஒரு புதிய சக்திகளாக வந்து உருவாக்க ஆரம்பிக்குது இந்த நார்த்தில் உருவாகிற டெம்பிள் ரிலீஜியன் மதம் அப்புறம் கோவில்கள் அவை சார்ந்த கோவில்கள் போன்ற நிறுவனங்கள்னால பார்த்திங்கன்னா சித்தாந்த சித்தாந்தனை போக்குகள்னால பார்த்திங்கன்னா ஒரு புதிய சக்திகளாக வந்து உருவாக ஆரம்பிக்குது பக்தி மூமெண்ட் லெட் பை த நயன் மாஸ் அண்ட் ஆல்வாஸ் வாஸ் பாப்புலரைஸ்டு த ஐடியாலஜி அந்த ஃபேத் தே ரெப்ரஸண்டட் இந்த காலகட்டத்தில் தான் வந்து பக்தி இயக்கங்கள் வந்து உருவாகுது பக்தி இயக்கத்தோட தலைமை தாங்க த யார் வந்து தலைமை தாங்குறாங்க அப்படின்னா நாயன் மாஸ் அண்ட் ஆல்வாஸ் தான் வந்து தமிழகத்தில் வந்து தலைமை தாங்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கருத்துக்களை வந்து பரப்புரை வந்து செஞ்சிட்டு இருந்திருக்காங்க இந்த பீரியடில் நம்ம பக்தி மூமெண்ட் பற்றி ஏற்கனவே பார்த்துருந்தோம் சிக்ஸ்த்து டு நைன்த்து செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பக்தி மூமெண்ட் வந்து உருவாகுது ஸோ யார் வ யார் வந்து இந்த மூமெண்ட்டில் லீட் பண்ணுறாங்க அப்படின்னா நாயன் மாஸ் ஆல்வார்ஸ் வந்து இந்த மூமெண்ட்லாம் வந்து லீட் பண்ணுறாங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட கருத்துக்களை வந்து பரப்புரை பண்ணுறாங்க

ஸோ இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று சேர்ந்து ஒரு முடியாட்சி உருவாகிறதுக்கான ஒரு முடியாட்சி அரசு வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது இந்த நியூ டெவலப்மெண்ட்ஸ் கியூமுலேட்டிவ் இந்த எல்லா ஒன்றிணைந்த புதிய டெவலப்மெண்ட்னால பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள்னால பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த விளைவாக வந்து அரசு வந்து உருவாகுது அந்த அரசு எப்படி இருக்குது அப்படின்னா மொனார்க்கி முடியாட்சி முடியாட்சி முறை கொண்ட அரசு தான் வந்து உருவாகுது பண்டைய சோழ மன்னன் மன்னரோட வழிவந்தவர்கள் வந்து அப்படி வழிவந்தவங்க ஓல்ட் சோனா லைனே லைனேஜ்லேருந்து அதாவது பண்டைய சோழ மன்னர்கள் வழிவந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ப்ரிசைட் பண்ணிக்கிறாங்க இந்த லிட்டர் சோலாஸ் ஆஃப்டர் த எக்லிப்ஸ் ஆஃப் த சோலா கிங்டம் பாண்டியாஸ் ஹூ பிகேன் த ரூல் இன் த வைகர் ரிவர் பேசின் அட் மதுரை வீட் ட்ரெமெண்டஸ் பவர் டூரிங் த ஃபோர்டீன் சென்ச்சுரி சோழ பேரரசு செல்வாக்கு இழந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா வைகை ஆற்று அந்த பகுதியில் மதுரை அப்படின்ற பகுதியில் பார்த்திங்கன்னா மதுரை மதுரை பாண்டியர்கள் வந்து ஆட்சி வந்து தொடங்குறாங்க எந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் செஞ்சுரியில் அதாவது சோழ பேரரசு அவங்க செல்வாக்கு இழந்த பிறகுதான் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் செஞ்சுரியில் பாண்டிய அரசு வந்து உருவாக ஆரம்பிக்குது ஆட்சி செய்ய தொடங்குறாங்க எந்த இடத்துல அப்படின்னு பார்த்திங்கன்னா வைகை ரிவர் பேஸின் மதுரை

ஓவர்சீஸ் கன் கண்டினியூட் இன் த பாண்டிய ரூல் ஸோ கடல் கடந்த வாணிபம் வந்து விரிவாக்கம் வந்து பாண்டிய ரூலில் வந்து தொடர்ந்துச்சு திருநெல்வேலி ரீஜியன் விச் வாஸ் பார்ட் ஆஃப் த பாண்டியா கிங்டம் எக்ஸ்போர்ட்டட் கிரெயின் காட்டன் காட்டன் கிளாத் அண்ட் புல்லாக்ஸ் டு த மலபார் கோஸ்ட் அண்ட் ஹட்ரேட் கான்டாக்ட் வித் த வெஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா திருநெல்வேலி ரீஜன் வந்து பாண்டியர்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மலபார் கோஸ்ட் அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியாக்கெலாம் என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா க்ரெயின் காட்டன் காட்டன் கிளாத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புல்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய காளைகள் இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க பாண்டியா கிங் ப்ரொடியூஸ்டர் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் பை சிந்த சிந்தசைசிங் த ரிலீஜியஸ் கல்ச்சுரல் அண்ட் பொலிட்டிக்கல் எலமெண்ட்ஸ் அண்ட் இ டிஃப்ரெண்ட் டோட்டலி வித் த அசியூம்டு ஹோமோஜெனிட்டி ஆஃப் த கிளாசிக்கல் ஏஜ் ஆஃப் குப்தாஸ் பாண்டிய மன்னர்கள் பார்த்திங்கன்னா மதம் பண்பாடு அரசுகள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தொகு ஒரு தொகுப்பு மாதிரி உருவாக்குறாங்க மதம் பண்பாடு அரசியல் இந்த கூறுகள்லாம் வந்து தொகுத்து உருவாக்க அவங்க வந்து ஒரு பண்பாடு வந்து உருவாக்குறாங்க இந்த பண்பாடு பார்த்திங்கன்னா குப்த அரசர்கள் குப்தா அரசர்கள் ஃபாலோ பண்ண ஒற்றை பிராமண பண்பாட்டில் வந்து முற்றிலும் வந்து வேறுபட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியா சூர்வாக்கிற மதம் பண்பாடு அரசியல்கள் கூறுகள்லாம் பார்த்திங்கன்னா குப்தா ஏஜில் உருவான ஒற்றை பிராமண பண்பாட்டில் இருந்து முற்றிலும் வந்து வேறுபட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது சோழா டைனஸ்டி ஆரிஜின் ஆஃப் த டைனஸ்டி சோழ பரம்பரையை வந்து எப்படி வந்து தோற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ரெக்கார்ட்ஸ் அவைலபிள் டூ ஹர்ஸ் ஆஃப்டர் த சங்கம் ஏஜ் ஷோ ஷோஸ் த த சோளா ரிமைண்ட் சப் ஆர்டினேட் டு த பல்லவாஸ் அந்த காவிரி ரீஜன் சங்க காலத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆவணங்கள் படி பற்றி படி காவிரி பகுதியில் சோழர்கள் சோழர் சோழர்கள்கிட்ட பார்த்திங்கன்னா பல்லவர்கள் வந்து கீழ்நிலை ஆட்சியாளர்களாக தான் இருந்திருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோலாஸ் பார்த்திங்கன்னா பல்ல காவிரி ரீஜனில் பல்லவாஸ் கீழே வந்து ஒரு கீழ்நிலை ஆட்சியாளர்களாக வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் ரெக்கார்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது த ரீமர்ஜன்ஸ் ஆஃப் சோளா பிகான் வித் விஜயாலயா எயிட் ஃபிஃப்டி டூ எயிட் செவன்டி ஒன் சிஇ கான்குரிங் த காவிரி டெல்டா ஃப்ரம் முத்தையர் ஸோ மறுபடியும் வந்து சோளா லைன் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா விஜயாலயா சோளா லைன் மூலமாக தான் உருவாகும் இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் இருக்க ஸ்டே ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ் பற்றி அதிலே வந்து டீட்டெயிலாக விஜயால சோழா லைன் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அந்த வீடியோவும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு கன்னியூ பண்ணிங்கன்னா இன்னும் உங்களால் நல்லா புரிஞ்சிக்க முடியும் ஸோ சோலா லைன் பார்த்திங்கன்னா மறுபடியும் எப்படி ரீ ரீஎமர்ஜ் ஆகுது அப்படின்னா விஜயாலயா லைன் மூலமாக தான் ரீஎமர்ஜ் ஆகுது காவிரி டெல்டாவை வந்து முத்தையர் அப்படின்றவர்கிட்ட இருந்து வென்றிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இவர் வந்து தஞ்சாவூர் அப்படின்ற சிட்டியை வந்து பில்ட் பண்ணுறாரு அங்கே வந்து சோழா கிங்டம் வந்து எயிட் ஃபிஃப்டியில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு ஹிஸ்டோரியன்ஸ் வந்து இவங்களை எப்படி ரெஃபர் பண்ணுறாங்க இந்த விஜயாலயா லைன் வந்து எப்படி ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா லேட்டர் சோலாஸ் ஆர் இம்பீரிய இம்பீரியர் சோழர்கள் பிற்கால சோழர்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க இந்த காப்பர் பிளேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் சக்ஸஸர் தட் ஆர் அவைலபிள் இந்த சோலா ட்ரேஸ் அர் ஆன்சஸ்ட்ரி த கரிகாலா த மோஸ்ட் வெல் நோன் சோலாஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் நமக்கு வந்து சங்கமேஜில் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு சோழர் யார் அப்படின்னா கரிகாலர் சோழர் கரிகால சோழர் தான் விஜயாலாவுக்கு விஜயாலயாவுக்கு பின் வந்த சோழ அரசர்கள் வந்து தாங்க தா அவங்க வந்து சங்க காலத்தில் புகழ்பெற்ற சோழ அரசரான கரிகாலா மரபில் வந்தவர்கள் அப்படின்னு செப்பேடுகளை வந்து குறிப்பிடுறாங்க இந்த ஜீனாலஜி அண்ட் எப்போனமஸ் கிங் சோழா இஸ் மென்ஷன்ட் அஸ் அ ப்ரோ ஜெனிடேட்டர் அவங்களோட மரபு பட்டியலில் வந்து சோழ அப்படின்ற பேரை வந்து அவங்க சோழர் சோழ அப்படின்றது வந்து அவங்களோட மூதாதியரோட பேர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க செப்பு பட்டயத்தில் வந்து அதை காப்பர் பேட்டில் வந்து குறிப்பிடுறாங்க சோழர் என்ற பெயருடைய அரசர அரசரை வந்து அவங்களோட அவங்களோட மூதாதையர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க த நேம்ஸ் ஆஃப் கில்லி கோ கோச்சங்கண்ணன் கரிகாலன் ஆர் மென்ஷன்ட் அஸ் த மெம்பர் ஆஃப் த லைன் இன் திஸ் காப்பர் பிளேட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கில்லி கோஞ்சங்கன் க கோச்சங்கண்ணன் கரிகாலன் இந்த பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொண்ட சோழ அரசர்கள் வந்து அவங்க கொடி வழி வந்தவர்கள் அவங்க மரபடியே வந்தவங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க விஜயாலயாஸ் இலுஸ்டூசியஸ் சக்சஸர் ஸ்டார்டிங் ஃப்ரம் பிராந்தகா ஒன் நைன் நாட் செவன் டூ நைன் ஃபிஃப்டி ஃபைவ் டூ குலத்தொங்கா த்ரீ லெவன் சிக்ஸ்டி த்ரீ டூ டுவெல் சிக்ஸ்டீன் ப்ராட் குளோரி அண்ட் ஃபேம் டு த சோலாஸ் ஸோ விஜயாலுக்கு பின் வந்தோர் வந்தோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராந்தகா ஒன் நைன் நாட் செவன் டூ நைன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து குளத்துங்கா த்ரீ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சோழருக்கு சோழர்களுக்கு வந்து பெருமையும் புகழை வந்து சேர்த்துருக்காங்க பிராந்தக சோழ செட் த த்ரோன் ஃபார் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த டெரிட்டரி அண்ட் ப்ராடன் த பேஸ் ஆஃப் இட்ஸ் கவர்னன்ஸ் பிராந்தக்க சோழன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாட்டோட நாட்டுடைய எல்லையை வந்து விரிவுபடுத்துகிறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்சி முறை ஆட்சி முறையோட அடித்தளத்தையும் வந்து விரிவாக்கம் பண்ணுறாரு அதாவது பே கவர்ன கவர்னன்ஸோட பேஸையும் வந்து ப்ராடன் பண்ணுறாரு ராஜராஜ ஒன் இவரோட பீரியட் பார்த்திங்கன்னா நைன் எயிட்டி ஃபைவ் டு டென் ஃபோர்டீன் இவர் தான் வந்து பிரகதீஸ்வரா டெம்பிள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிரகதீஸ்வரர் டெம்பிளை வந்து கட்டினவர் அதுக்கப்புறம் அவரோட மகனான ராஜேந்திரவன் இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா டென் ஃபோர்ட்டின் டு டென் ஃபார்ட்டி ஃபோர் ஹூஸ் நேவல் ஆப்ரேஷன் எக் எக்ஸ்டெண்டட் ஆஸ் ஃபார்எஸ் ஸ்ரீ விஜயா இவரோட நே நேவல் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா கடல் கடந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஜயா வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு கன்சாலிடேட்டட் த அட்வான்சஸ் மேட் பை தர் ப ப்ரீ டெஸர்ஸ் அண்ட் வென் டு அன் டூ எஸ்டாப்ளிஷ் சோலா ஹெகிமோனி இன் பென்னின்சுலார் இந்தியா அவங்க அவங்க முன்னோடிகள் மூலம் ஏற்பட்டிருந்த வளர்ச்சிகளை வந்து ஒருங்கிணைத்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெனின்சுலார் இந்தியாலேயும் பார்த்திங்கன்னா சோழர்கள் வந்து அதாவது தீப் பெனின்சுலார் இந்தியா அப்படின்னா தீபகற்ப இந்தியாலேயும் வந்து சோழர்கள் வந்து அவங்க மேலாதிக்கத்தை வந்து நிறுவிருக்காங்க அடுத்தது சோர்சஸ் சோர்ஸஸ் என்னென்ன சான்றுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மோர் தென் டென் தௌசண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் என்கிரேவ் ஆன் காப்பர் அண்ட் ஸ்டோன் ஃப்ரம் த ப்ரைமரி சோர்ஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் சோலா ஹிஸ்ட்ரி சோழர்கள் வந்து அவங்களோட பறந்து விரிந்த பேரரசை வந்து ஆல் அவங்களோட எப்படிலாம் ஆழ்ந்திருக்காங்க அவங்க அரசு அப்படின்றத நம்மளால் பார்த்திங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் ஸ்டோன்ஸு காப்பர் இது மூலமாக மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது மோர் தென் டென் தௌசண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது காப்பர் ஸ்டோன் இதிலெலாம் வந்து இருந்திருக்கு இதன் மூலமாக வந்து நம்ம வந்து சோலா ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்க முடியும் த இன்ஸ்கிரிப்ஷன் மெயின்லி ரெக்கார்ட் த எண்டோமென்ஸ் அண்ட் டொனேஷன் டு டெம்பு டெம்பிள்ஸ் மேட் பை த ரூலர்ஸ் அண்ட் அதர் இண்டிவிஜுவல்ஸ் இதில் வந்து என்னென்ன இருக்குது என்னென்ன நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அவங்க வந்து கோயில்களுக்கு வந்து கொடைகள் கொடுத்தது மெயினாக ரூலர்ஸ் ஆட்சி செய்கிறவங்க கொடுத்ததும் இண்டிவிஜுவல்ஸ் தனிநபர் கொடுத்ததும் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க லேண்ட் ட்ரான்சாக்ஷன் அண்ட் டேக்ஸஸ் போத் கலெக்ஷன் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் ஃபார்ம் அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தர் கன்டென்ட் அதே மாதிரி லேண்ட் ட்ரான்சாக்ஷன் நில நிலப்பரிமாற்றங்கள் வரிகள் அதை விதிக்கப்பட்ட வரிகள் விளக்கப்பட்ட வரிகள் விதிக்கப்பட்ட வரிகள்னால் போத் கலெக்ஷன்ஸ் எக்ஸப்ஷன்னா பார்த்தீங்கன்னா விளக்கப்பட்ட வரிகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இந்த தகவல்லாம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு லேட்டர் டே இன்ஸ்கிரிப்ஷன் மேக் அ மென்ஷன் ஆஃப் த டிஃப்ரெண்டேஷன் இன் சொசைட்டி கிவிங் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் த கேஸ்ட் அண்ட் சப் கேஸ்ட் அண்ட் தஸ் ப்ரொவைடிங் அஸ் இன்ஃபர்மேஷன் இன் த சோஷியல் ஸ்ட்ரக்சர் பிற்கால கல்வெட்டுகள் லேட்டர் டே இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா சமூக வேறுபாடுகள் பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது சமூகத்தில் வந்து எப்படி வந்து ஜாதிகள் துணை ஜாதிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி லேட்டர் டே இன்கிரிப்ஷனில் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது பிசைட் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் காப்பர் பிளேட்ஸ் கண்டெய்ன்ஸ் த ராயல் ஆர்டர்ஸ் அது மட்டும் கிடையாது அர காப் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் காப்பர் பிளேட்ஸில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசரோட ஆணைகள் ராயல் ஆர்டர்ஸ்லாம் இருந்துச்சு தே ஆல்சோ கண்டெயின் த டீடைல்ஸ் ஆஃப் ஜேனாலஜி வார் கான்கஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன் லோக்கல் கவர்னன்ஸ் லேண்ட் ரைட்ஸ் அண்ட் வேரியஸ் டாக்ஸஸ் லீவ் அது மட்டும் கிடையாது என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடிவழி போ என்னென்ன வந்து கொ ஜீனாலஜி அதாவது கொடி வழியாக யார் யார் வந்திருக்காங்க என்னென்ன போர்கள் நடந்திருக்கு என்னென்ன வெற்றிகள் நடந்திருக்கு அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்பு நில உரிமைகள் இந்த மாதிரி வரிகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது லிட்ரேச்சர்ஸ் என்னென்ன ஃப்ளோ ஃப்ளோரிஷாக இருக்குது சோலாஸ் பீரியடில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சோல சோலர் ஆட்சி காலத்தில் வந்து இலக்கியங்கள் வந்து நல்லா வந்து வளர்ச்சி பெற்றுச்சு த இம்பார்ட்டண்ட் த இம்பார்ட்டன்ட் ரிலீஜியஸ் ஒர்க் இன் தமிழ் இன்க்ளூட் கோடிஃபிகேஷன் ஆஃப் த சைவிட்டி அண்ட் வைஷ்ணவிட்டி கனான்ஸ் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியங்களை வந்து கோடிஃபை பண்ணியிருக்காங்க அதாவது தொகுத்து வழங்கியிருக்காங்க சைவெட்டி அண்ட் வைஷ்ணவெட்டியோட சைவர்கள் வைஷ்ணவர்களோட நூல்களை வந்து தொகுத்து தொகுத்து முறைப்படுத்தியிருக்காங்க இவங்க காலகட்டத்தில் தான் குவாசி ஹிஸ்டாரிக்கல் லிட்ரரி ஒர்க்ஸ் கலிங்கத்து பரணி அண்ட் குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ் வார்க் கம்போஸ்ட் டூரிங் திஸ் த ரீஜன் அதுக்கப்புறம் மூவருலா கம்பராமாயணம் த கிரேட் எபிக் பிலாங் டு திஸ் பீரியட் நேமி நாட்டம் வீரச்சோளியம் அண்ட் நன்னூல் ஆர் நோட்டட் கிராமட்டிக்கல் ஒர்க்ஸ் கிராமெட்டிக்கல் ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க நேமி நாட்டம் வீ வீரச்சோளியம் அண்ட் நன்னூல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டிக்கோவையன் தக்கைய க தக்கைய ப பரணி ஆர் மோர் இம்பார்ட்டண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ் கம்போஸ்டு டூரிங் திஸ் பீரியட் ஸோ இந்த இந்த மாதிரி கலிங்கத்து பரணி குல துங்கச்சோழன் பிள்ளை தமிழ் இது யாரோட பீரியடில் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளான ஒரு கொஷின்ஸ் கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண்டிகோவையன் தக்கையாக பரணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கிய இலக்கிய நூல் ப படைப்புகளாக இருக்குது அடுத்தது டெரிட்டரி ஆட்சி பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ட்ரெடிஷ்னலி இந்த ஏரியா த சோழ டைனஸ்டின் தமிழ் கண்ட்ரி இஸ் நோனஸ் சோநாடு ஆர் சோழ நாடு தமிழ்நாட்டில் வந்து சோழ அரசு மரபு கீழே இருந்த ஆட்சி பகுதி வந்து சோ நாடு இல்லைனா சோழ நாடு அப்படின்னு தான் அழைச்சிருக்காங்க த கோர் கிங்டம் வாஸ் கான்சன்ட்ரேட்டட் இந்த காவிரி ஃபெட் டெல்டா கால் சோழ மண்டலம் அவங்களோட மையப்பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ மண்ட காவிரி காவிரி ஃபெட்டை காவிரி டெல்டா பகுதிகளில் தான் இருந்திருக்கு அது சோழ மண்டலம் அப்படின்னு தான் அழைச்சிருக்காங்க தி ஸ்டேம் தி ஸ்டேம் கேம் டு பி க கரப்டட் அஸ் கோரமண்டல் ஸோ ஈரோ யூரோப்பியன் ஈரோப்பியர்கள் அவங்க வாயில் வந்து இந்த சோழ மண்டலம் அப்படின்றது நுழையாததுனால எப்படி திருப திரும்ப அடைஞ்சிருக்கு அப்படின்னா கோரமண்டல் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் லாங்குவேஜில் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க சோம சோழ மண்டலம் தான் பார்த்தீங்கன்னா கோரமண்டல் அப்படின்னு சொல்லி திருபடைஞ்சிருக்கு விச் ஆஃபன் ரெஃபர் டு த என்டையர் ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் த சவுத் இந்தியா ஈஸ்டர் ஈஸ்டர்ன் கோ என்டயர் சவுத் இந்தியாவில் இருக்க ஈஸ்டர்ன் கோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோரமண்டல் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணுறாங்க த சோளா கிங்டம் எக்ஸ்பாண்டட் த்ரூ மிலிட்ரி கான்கொஸ்ட் டு இன்க்ளூட் பிரசன்டே புதுக்கோட்டை ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அந்த கொங்கு கண்ட்ரி ஆஃப் த பிரசன்டே வெஸ்டர்ன் தமிழ்நாடு சோழ சோழர்கள் பார்த்திங்கன்னா இப்போ தற்போது இருக்கக்கூடிய புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் மேற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொங்கு பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க படை வலிமைகள் மிலிட்ரி கான்கஸ் மூலமாக இணைச்சிருக்காங்க லெவ் பை த லெவன்த் சென்ச்சுரி த்ரூ இன்வென்ஷன் சோழ எக்ஸ்டென்ட் த டெரிட்டரி டு தொண்டை நாடு த நார்தர்ன் பார்ட் ஆஃப் த தமிழ் கண்ட்ரி தொண்டை நாடு வரைக்கும் லெவன்த் சென்ச்சுரியில் பார்த்திங்கன்னா இன்வென்ஷன் மூலமாக தொண்டை நாடு என் யாரோட பகுதி பல்லவர்களோட பகுதி தொண்டை நாடு ஸோ தொண்டை நாடு வந்து பல்லவர்களோட பகுதியாக இருக்கும் லாஸ்ட் பல்லவா யார் அப்படின்னா அப்பர்ஜிதா இந்த அப்பர்ஜிதாவை வந்து யார் தோக்கடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஆதித்ய சோழன் வந்து தோக்கடிச்சிருப்பார் திருப்புரம்பியம் அப்படின்ற போரில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி பல்லவரான அபர்ஜிதா வந்து தூக்கடிச்சிருப்பார் ஆதித்ய சோழன் ஸோ இதோட பார்த்திங்கன்னா பல்லவர்களோட ஆட்சிக்கு வந்து முடிவை முடிவை கொண்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்டை நாடும் வந்து சோழர்களுக்கு கீழே வந்து வர ஆரம்பிக்கும் பாண்டிய நாடும் அந்த சதன் போர்ஷன் ஆஃப் த தமிழ் கண்ட்ரி கங்கைவாடி ஆர் போர்ஷன் ஆஃப் த சதர்ன் கர்நாடகா சதர்ன் கர்நாடகா வந்து எப்படி அழைச்சிருக்காங்கன்னா கங்கைவாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மலை மண்டலம் த கேரளா டெரிட்டரி இது எல்லாமே இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சோழர்கள் வந்து அவங்களோட டெரிட்டரி வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்களோட பகுதியை பார்த்திங்கன்னா தொண்டை நாடு பாண்டிய நாடு அத சதர்ன் போர்ஷன் ஆஃப் தமிழ் கண்ட்ரி அப்புறம் கங்கைவாடின்னு சொல்லக்கூடிய சதர்ன் கர்நாடகா மலைநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளா டெரிட்டரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சி பகுதியை வந்து எஸ் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க சோளாஸ் வென்ச்சர் ஓவர்சீஸ் கான்குவரிங் த நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா பிரிங்கிங் இட் அண்டர் தர் கண்ட்ரோல் அந்த காலட் மும்முடி சோழ மண்டலம் இலங்கையோட வ வடகிழக்கு பகுதிகளை வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்க அந்த பகுதி வந்து மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னும் அழைச்சிருக்காங்க ஸோ இது கே கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவை பார்த்திங்கன்னா சோலாஸ் வந்து அவங்க கட்டு அவங்க கட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த கட்டுக்குள்ள கொண்டு வந்த பகுதியை வந்து என்ன அழைச்சிருக்காங்க அப்படின்னா மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க அடுத்தது எம்பையர் பில்டிங் பேரரசு உருவாக்கம் எப்படி ஆச்சுன்னு பார்ப்போம் ராஜராஜ ஒன் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் செலப்ரேட்டட் கிங் ஆஃப் த சோலா கிங் மிகவும் போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா ராஜராஜ ஒன் தான் ஏ எங்கேஜின் நேவல் எக்ஸ்பெண்டிஷன் அண்ட் எமர்ஜ் விக்டோரியாஸ் இந்த வெஸ்ட் கோஸ்ட் ஸ்ரீலங்காண்ட் கோயின் கேட் த மாடீவ்ஸ் இந்த இண்டியன் ஓஷன் அவர் பார்த்திங்கன்னா கடல் கடந்து க படையெடுப்புகளை வந்து மேற்கொண்டார் இலங்கை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய வெஸ்ட் கோஸ்ட்டு இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய மால்தீவ்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கைப்பற்றிருக்காரு த மில்டரி விக்ட்ரி ஆஃப் ராஜராஜா ஒன் ஓர் ஸ்ரீலங்கா லெட் டு லெட் டு இட்ஸ் நார்தன் அண்ட் ஈஸ்டர்ன் போர்ஷன் கம்மிங் என்ற த டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் த சோலா அத்தாரிட்டி இலங்கையை இலங்கையை வந்து வென்றதன் மூலமாக பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதிகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடகிழ நார்தன் அண்ட் ஈஸ்டர்ன் போர்ஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வந்து சோலா அத்தாரிட்டிக்குள்ளே டேரக்ட் கண்ட்ரோல்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க Raj Rajaraja I appointed a Tamil chief to govern the annexed region and ordered a temple to build. It is locally called Shiva Devale Shrine of Shiva. அது மட்டும் கிடையாது அந்த புதிதாக இணைக்கப்பட்ட நார்தன் அண்ட் ஈஸ்டர்ன் போர்ஷனில் ப ஸ்ரீலங்கா பகுதிகளை பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் சீஃப் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு அப்பாயிண்ட் பண்ணி அங்கே அந்த அண்ணா கைப்பற்ற பகுதிகளில் வந்து ஒரு டெம்பிளை வந்து கட்ட சொல்லி ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க லோக்கலாக வந்து அந்த கோயில் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவ தேவலே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இது வந்து சிவனுக்காக க கட்டப்பட்ட கோயில்

ராஜேந்திர அவட்னு பார்த்தீங்கன்னா அவரோட அப்பாவோட சேர்ந்துட்டு நிறைய வந்து மிலிட்ரி கேம்பெயின்ஸ் வந்து நடத்துகிறார் வெல்ட் வெஸ்டர்ன் சாலிக்கியாஸ் வந்து அட்டாக் பண்ணுறாரு கான்சிக்வெண்ட்லி த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த சோள எம்பேர் எக்ஸ்டெண்டட் அப் டு துங்கபத்ரா ரிவ் ஸோ துங்கப காவிரி பகுதிகளில் இருந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சோளயம்பேரோட பவுண்ட்ரி வந்து துங்கபத்ரா ரிவர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது ராஜராஜா ஒன் பார்த்திங்கன்னா மதுரை வந்து அட்டாக் பண்ணுறாரு அப்போ வந்து பாண்டியாஸ் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க கிரவுன் ராயல் ஜுவல்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு ஸ்ரீலங்காவுக்கு வந்து அடைக்கலம் தேடி போயிடுறாங்க ராஜேந்திர ஒன் அவங்கள தொடர்ந்து போய் ஸ்ரீலங்காவுக்கு போய் பார்த்திங்கன்னா பாண்டியாஸோட க்ரௌன் அவங்களோட ராயல் பிலாங் பிகா பிலாங்கிங்ஸ் இதெல்லாமே வந்து மீட்டு கொண்டு வராரு ராஜேந்திர ஒன் கண்டக்டட் த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் மில்ட்ரி எக்ஸ்பர்ட் ஆஃப்டர் சக்ஸஷன் இன் டென் டுவெண்ட்டி த்ரீ பைஸ் எக்ஸ்பென்டிஷன் டு த நார்த் இந்தியா ராஜேந்திர ஒன்னோட முக்கியமான படையெடுப்புகளில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார் நார்த் இந்தியா மேலே எடுத்துட்டு போன படையெடுப்புகள் தான் அவர் வந்து டென் டுவெண்ட்டி த்ரீயில வந்து ஆட்சிக்கு வந்து வர்றாரு ஸோ அப்போ வந்து நார்த் இந்தியா மேலே படையெடுத்து போகிறாரு ஹி லெட் த எக்ஸ்பெண்டிஷன் அப் டு கோதாவரி ரிவர் அண்ட் ஆஸ் ட ஜென்ரல் டு கண்டினியூ பியாண்ட் தஸ் பிளேஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதாவரி ஆறு வரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து வ வ வழி நடத்துகிறாரு அதுக்கு மேலே போ போகிறதுக்கு வந்து அவரோட ப படைத்தளபதிகளை வந்து போக சொல்லி சொல்கிறாரு த கங்கை கொண்ட சோழப்புரம் டெம்பிள் வாஸ் பில் டு காமரேட்டர்ஸ் விக்ட்ரிஸ் இன் நார்த் இந்தியா ஸோ அவர் வந்து நார்த் இந்தியா படையெடுப்புகளில் வந்து அவர் வெற்றி அடைஞ்சது காரணமாக பார்த்திங்கன்னா வெற்றிகள் நினைவாக பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழப்புரம் வந்து நிறுவப்படுது டூரிங் த தோ சோலா ரீஜன் த நேவல் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் ரீச் இட்ஸ் ஸ்பீக் த சோலா கண்ட்ரோல் போத் கோரமண்டல் அண்ட் மலபார் கோஸ்ட் ஸோ கோரமண்டலில் அவங்கக்கிட்ட தான் இருக்குது இப்போ கோரமண்டல் மலபார் ரெண்டுமே ரெண்டு கோஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களோட கடல்வழி சாதனைகள் வந்து சோழர்களோட கடல்வழி சாதனைகள் வந்து உச்சத்தில் வந்து இருக்கக்கூடிய பீரியட் இது த சோளா நேவி ஆஃபன் வென்ஷர்ட் இன் பே ஆஃப் பெங்கால் ஃபார் சம் டிக்கெட்ஸ் அது மட்டும் கிடையாது சோழர்கள் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு கீழே வங்காள கூட பகுதிகளை வந்து சோழர்கள் வந்து சில அங்கேயும் வந்து அவங்களோட செல் செல்வாக்கு வந்து சில டிக்கேட்ஸ் வந்து இருந்திருக்கு ஒரு ஒரு டிக்கேட் அப்படின்றது பத்து வருஷம் ஒரு பத்து ஆண்டுகள் வந்து அங்கேயும் வந்து அவங்களோட செல்வாக்கு வந்து இருந்திருக்கு ராஜேந்திரா நேவல் ஆப்ரேஷன் வாஸ் டைரக்டட் அகெயின்ஸ்ட் ஸ்ரீ விஜயா ராஜேந்திராவோட கடற்படை பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஜயா அதாவது ஸ்ரீ விஜயா அப்படின்றது தெ சதன் சுமத்ரா தெற்கு சுமத்ரா இங்கேயும் வந்து அவரோட நேவல் ஆப்ரேஷன் வந்து இருந்தது ஸ்ரீ விஜயா கிங்டம் சதன் சுமத்ரா வாஸ் ஒன் ஆஃப் த ப்ராமினென்ட் மேரி டைம் அண்ட் கமர்ஷியல் ஸ்டேட்ஸ் அட் ஃபோரிஸ்ட் ரம் செவன் ஹண்ட்ரட் டூ தேர்ட்டீன் ஹண்ட்ரட் இன் த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஸ்ரீ விஜயா வந்து தெற்கு சுமத்ரா இங்கே வந்து தாக்குதல் நடத்துகிறாரு தென்கிழக்கு ஆசியாவில் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் டூ தேர்ட்டீன் ஹண்ட்ரட் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா செழித்து வளர்ந்த நாடுகளில் வந்து ஸ்ரீ விஜயாவும் ஒன்று கமர்ஷியலாகவும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாகவும் மேரி டைம்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா செழித்து வளர்ந்த நாடு வந்து ஸ்ரீ இந்த சதன் சுமத்ரான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ விஜயா இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் டு தேர்ட்டீன் ஹண்ட்ரட் சிமிலர்லி கேதா கடாரம் ஃபெட்ரீரி கிங்டம் அண்ட் ஸ்ரீ விஜயா வாஸ் ஆல்சோ கான் பை ராஜேந்திரா அது மட்டும் கிடையாது கேதா அப்படின்றது கடாரம் இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிட்டே ஃபெட்யூட்ரியே தான் இருக்காங்க ஒரு கப்பம் கட்டுறக்கூடியவங்களாக தான் இருக்காங்க ஒரு குறுநில மன்னர்களாக தான் இருக்காங்க ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா வந்து ராஜேந்திர வந்து கான்க்யூர் பண்ணிடுறாரு இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ரீவிஜயா வந்து இங்கே தான் இருக்கும் ஸோ இங்கே இங்கேருந்து இங்கேருந்து ஸ்ரீ விஜய்யா வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரோட சத சதன் சுமத்ரா கடாரம் கேதா இங்கே வரைக்கும் வந்து சோலா வந்து அவங்களோட படையெடுப்புகளை வந்து எடுத்திருக்காங்க சோலா இங்கே ப்ளூவில் தான் சோலா டெரிட்டரி பிங்க்கில் கொடுத்துருக்கலாம் சோலா இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது அவங்க வந்து சோழர் அதாவது ப்ளூவில் இருக்கிறதுலாம் வந்து சோளார்களோட எல்லைகள் சோளா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா ரூட ஆதிக்கம் இங்கே வந்து இந்த பிங்க் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா சோழர்களோட ஆதிக்கம் வந்து இருந்துச்சு அவங்களோட எல்லை கிடையாது சதன் சுமத்ரா கேதா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சோழர்களோட ஆதிக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த மேப் மேப்லேருந்து இருந்து தெரிஞ்சுக்க முடியுது சோழா இன்வென்ஷன் ஆஃப் வெஸ்டர் சாலிக்கோ என் பேர் அண்டர்டு அண்டர்டேக் இன் தௌசண்ட் த்ரீ பை ராஜராஜா ஒன் அண்ட் தௌசண்ட் நைன் பை ராஜா ராஜேந்திர ஒன் வேர் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல் படைய வெஸ்டர்ன் சாளுக்கியம்பேர் மேலே படையெடுப்புகள் எடுக்கிறாங்க தௌசண்ட் த்ரீயில் பார்த்திங்கன்னா ராஜராஜா ஒன் பண்ணுறாரு ராஜேந்திர ஒன் பார்த்திங்கன்னா தௌசண்ட் நைனில் பண்ணுறாரு ரெண்டுமே சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் ராஜேந்திர வந்து அவரோட பையனை வந்து க வெஸ்டன் சாளுக்கியாஸோடய கேப்டலான கல்யாணிக்கு வந்து அனுப்புகிறாரு அங்கே போய் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரான்சாக் பண்ணிவிட்டு துவாரபாலா டோர் கீப்பர் இமேஜ் கல்யாணிலேருந்து கொண்டு வர்றார் அதை அந்த கொண்டு வந்த அந்த டோர் கீப்பர் துவாரபாலா இருக்கு இல்லையா அது வந்து தாராசரம் டெம்பிள் எங்கே இருக்குன்னா கும்பகோணம்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க அங்கே வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து இன்றைக்கும் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க ராஜேந்திர ஒன்னுக்கு வந்து என்னென்ன டைட்டில்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முடிக்கொண்ட சோழன் அதாவது க்ரௌண்டு சோழன் கங்கை கொண்டான் கான்கோரர் ஆஃப் த கேஞ்சஸ் கடாரம் கொண்டார் குவாய்குயர் ஆஃப் கடாரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பந்திட் பண்டித சோழன் இதெல்லாம் அதுக்கப்புறம் ஸ்காலர்லிப் பண்டித சோழன் அப்படின்னா ஸ்காலர்லி சோழன் ஸோ இந்த டைட்டில்ஸ்லாம் வந்து ராஜேந்திர ஒன் வந்தாசியம் பண்ணியிருக்காரு அடுத்த கொஷின்ஸ் பார்ப்போம் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க த ரீ ரீஎமர்ஜென்ஸ் ஆஃப் த சோலா பிகான் வித் விஜயாலயா எயிட் ஃபிஃப்டி டூ எயிட் செவன்டி ஒன் சி கோயின் குயர் கா காவிரி டெல்டா ஃப்ரம் முத்தையர் ஸோ இது கரெக்டு தான் ஹி பில்ட் த சிட்டி ஆஃப் தஞ்சாவூர் அண்ட் எஸ்டாப்ளிஷ் த சோலா கிங்டம் கரெக்டு

சோழ கிங்டம்க்கு வந்து நிறைய பெருமைகளும் சேர்த்துருக்காங்க ஸோ இங்கே பிராந்தகா ஒன் அப்படின்னு வந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் ஸோ ராஜேந்திர ஒன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் தப்பு ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஏ ஒன் டூ ஒன் த்ரீ அடுத்த அடுத்தது விச்சோ த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த சோலாஸ் இஸ் ஆர் ட்ரூ த குவாசி ஹிஸ்டோரியல் ஒர்க்ஸ் கலிங்கத்துபரணி குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ் வர் கம்போஸ்டு ஜூரிங் த சோலா ரீஜன் ஸோ கரெக்டு தான்

ஜாயிண்ட்டாக வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க ராஜராஜ ஒன் உயிரோடு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ராஜேந்திர ஒன்னை வந்து அவரோட வாரிசாக வந்து அறிவிச்சிருப்பார் ரெண்டு பேரும் வந்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஜாயின் ஜாயின்ட்லி ஸோ எது கரெக்ட் எது ராங் ஒன் அப்படின்னு தான் கேட்குறாங்க பி டூ ஒன்லி டூரிங் ஹூஸ் ஹூஸ் ரீன் தி நேவல் அச்சீவ்மெண்ட் ஆஃப் த தமிழ் ரீச் இட் பீக் யாரோட பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலாஸோட பீரியடில் தான் சோலாசோட பீரியடில் தான் நேவல் அச்சீவ்மெண்ட் வந்து தமிழ் தமிழ் ரீஜன் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தது சோலாஸ் வந்து கோரமண்டல் ப மலபார் கோஸ்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க த சோலா நேவி ஆஃப் அண்ட் வென்ச்சர்ட் இன் டு த பே ஆஃப் பெங்கால் ஃபார் சம் டிக்கெட்ஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ ராஜேந்திர சென்டர்ஸ் சன் ரா ராஜாதி ராஜ சோழன் டு ரான்சாக் அண்ட் ரை ரேவேச் த கல்யாணி சாரி ரேவேஸ் த சாளுக்கியா கேபிட்டல் கல்யாணி துவாரபாலா டோர் கீப்பர் இமேஜ் ஹி ப்ராட் ஃப்ரம் த பாதாமி வாஸ் இன்ஸ்டால்ட் அட் த துவாராசுரம் டெம்பிள் நியர் ட்ரிவேண்ட்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ட்ரிவேண்ட்ரம் கிடையாது கும்பகோணம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கரெக்டாக செகண்ட் வந்து தப்பு ஸோ எது கரெக்டாக அப்படின்னா கேட்குறாங்க ஏ ஒன் ஒன்லி நேவல் எக்ஸ்பெண்டிஷன் ஆஃப் டேஷ் எக்ஸ்டெண்டட் ஆஸ் ஃபார் ஃபார்ஸ் ஸ்ரீ விஜயா கிங்டம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர ஒன்னோட நேவல் எக்ஸ்பெண்டிஷனால் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஜயா அதாவது சதன் சுமத்ரா வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அவங்களோட எல்லைகள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அவங்களோட ஆதிக்கம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது த கோர் ஆஃப் த சோலா டைன சோளா கிங்டம் லேன் டேஷ் டெல்டா கால் சோழ மண்டலம் ஸோ காவிரி டெல்டாவை தானே வந்து சோழ மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க

த ம்பிள் பில் பை ராஜராஜா ஒன் இன் ஸ்ரீலங்கா வாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிட்ருக்காங்க சிவனேஸ்வரன் மகாபலேஸ்வரர் ராஜராஜேஸ்வரி மங்களே மங்களேஸ்வரர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ராஜராஜேஸ்வரம் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா அவரோட அஃபீஷியல்ஸ் வந்து ராஜ ராஜேஸ்வரா அப்படின்றதான் சோழ அஃபீஷியல்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து டெம்பிள் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க மஹாட்டிட்டா அப்படின்ற இடத்துல ராஜராஜா ஒன் அப்பாயிண்ட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிளுக்கு பேர் என்ன அப்படின்னா ராஜ ராஜேஸ்வரா அப்படின்றது இதுக்கான இந்த டெம்பிள்கான நேம் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்காங்க ஸோ ப சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கன்னியூ பண்ணுங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பேன் தேங்க் யூ